நண்பர்களே, நான் எதுக்கு பணக்காரன் ஆகணும்? பணக்காரன் ஆகிட்டு டைரக்டர் ஆகணுங்கிறத என் லட்சியம். அப்போது இதில் என்னுடைய திறமையை காட்டுறேன். என் கதை பிடிச்சிருந்துன்னா இப்போ எத்தனையோ பேர் பார்க்குறாங்க. பிரிட்டிஷரு அவங்க எனக்கு பணம் போட்டாங்கன்னா நம்ம படப்பூஜை போடலாம், ஹீரோயின் போடலாம், ஹீரோ ஹீரோயின் போடலாம், காமெடியன் வில்லன் எல்லாத்தையுமே நம்ம படம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் பூஜையில். ஓகேங்களா? அப்போது பணக்காரன் ஆகிட்டோம் டைரக்டர் ஆகலாம், டைரக்டர் ஆகிட்டோம் பணக்காரன் ஆகலாம். என் கதையை கேளுங்க. கேட்டுட்டு வெத்தலை பார்க்க போட்டிருக்கேன், இருங்க. என் கதையை கேட்டுட்டு அதுக்காக தானே நீங்கள் காசு போடலாமான்னு முடிவு பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ரூபா செலவு பண்ணிங்கன்னா 10 ரூபா உங்களுக்கு லாபம் எடுத்து தரேன். நம்ம கதையில் ஓப்பன் பண்ண உடனே ஹீரோ வந்து 10 பேரை காப்பாற்றுறது தான் மற்ற படத்தோடது. ஆனால் நம்ம படத்தில் என்ன வைக்கிறோம் வித்தியாசமாக, 10 பேர் ஹீரோவை காப்பாற்றுற நிலமையில் வராது. அந்த மாதிரி கதை. மற்ற படத்தில் வந்து பைக்கிலையோ கார்லையோ மாசாக வருவாங்க ஹீரோ. ஆனால் நம்ம படத்தில் ஒட்டு துணி இல்லாத அமனக்கட்டையாக வராரு ஓப்பனிங் சீனில் ஹீரோ. ஏன் 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 ஏன்னு மண்டையை போட்டு எல்லாம் பிச்சுக்கிறாங்க ஆடியன்ஸ். எதுக்கு ஹீரோ இப்படி வராரு நிறுவனமானுட்டு? ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பில்டிங் தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு, ஹீரோ வேலை செய்கிற பில்டிங்கு. அதனால தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக துணியெல்லாம் அவுத்து போட்டு நிறுவனமாக ஓடியாடுறாரு. அப்போ இந்த பக்கம் அப்படியே ஹீரோயின் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கூலாக அந்த பக்கம் திரும்புகிறாங்க. ஹீரோ இந்த பக்கம் வராங்க, ரெண்டு பேரும் இடிச்சுக்கிறாங்க. டமால் இடித்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ள அப்படியே காதல் மலருது ரெண்டு பேர்த்துக்கும். உலகத்தில் எத்தனையோ காதல் இருக்குது. உண்மையான காதல், உறுதியான காதல், நல்ல காதல், சொந்த காதல், பந்த காதல், எத்தனை காதல் இருக்குது. ஆனால் நம்ம வைக்க போகிற காதல் காம காதல். இவங்களுக்குள்ள காதல் அப்படியே ஒரு பாட்டு. அங்கே பாட்டு, இந்த படத்துக்கு நான் தான் டைரக்டர், நான் தான் மியூசிக் டைரக்டர், எல்லாமே நான் தான். திரை கதை வசதி எல்லாம் நல்லா நான் தான். பிரிட்டிஷர் மட்டும்தான் நீங்கள், புரியுதா? நீங்கள் காசு படம் போட்டிங்கன்னா உங்கள் காத்து வீண் போகாது. நான் சொல்கிறேன், கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்ததுக்கப்புறம் அங்கே ஒரு பாட்டு வைக்கிறோம் பாருங்க. என்ன வீலை அழகே, என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன், இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன், டக்கரன் டக்கரன் டக்கரன், அழகை கண்டு வியந்து போகிறேன், டக்கர டக்கர. அப்படியே பாட்டு, அப்படியே பாட்டு, இப்படி தட்டினா மியூசிக் இப்படி இந்த அப்படியே சொடக்க போட்டு அப்படியே பாட்டு எழுதுவேன். அந்த டேலண்ட்லாம் என்கிட்ட இருக்கு. அப்படியே அவங்க ரெண்டு பேத்துக்கு லவ் வருது, ரெண்டு பேத்துக்கும் லவ், சரியான லவ், லவ் பிட்டுக்கு போயிட்டுருக்கு. அப்படியே இடையில ஆடியன்ஸுக்கு காமெடியும் தேவையில்ல, இப்போ வந்து லவ் முக்கியம், அப்படியே காமெடியும் கொஞ்சம் வேணும். அதனால ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு காமெடியன், அவர் வந்து ஒரு காமெடி பண்ணுறாரு. அப்படியே ஹீரோ கிட்ட வந்து, மச்சான், 10 நாய் ஒன்றுக்க போச்சு, அதில் 9 நாய் காலை தூக்கிட்டு ஒன்று கடிச்சிது, ஒரு நாய் மட்டும் காலை தூக்கலை, ஏன்? ஹீரோ சொன்னார், தெரியலடான்னாரு. அதுக்கு அந்த காமெடியை சொல்கிறான், அதில் ஒரு நாய் லேடிஸ் நாயா. இது ஒரு காமெடியாக ஓடிட்டுருக்கோம். எல்லோரும் வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவங்க சிரிப்புக்காக தான் அந்த காமெடி. அதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்கும் லவ் உண்டாகுது, நல்ல லவ். ஆனால் இருக்க அப்புறம் கல்யாணம் ஆரம்பிச்சிச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்தான் அந்த ஹீரோவோட சுய ரூபம் தெரியுது. அவன் சரியான குடிக்காரன், அவன் குடிச்சிட்டுங்கிறான், குடிச்சிட்டு அந்த பொண்ணை போட்டு ஈர்த்து போட்டு அடிக்கிறான். ஹீரோயினை போட்டு தினமும் சித்திரவதம் பண்ணுறான். ரொம்ப அட்டு வழி நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. மக்கள் எல்லாம் சோகத்தில் போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் முடிவு எடுக்கிறா, இதுக்கப்புறமும் இவன் கூட நம்ம வாழக்கூடாது, செத்து போகலாமா உயிர் வாழலாமான்னு சந்தேகத்தில் இருக்கிறா. ஒரு நாள் ஏஞ்சி நம்ம சாகலாமா வேணாமான்னு சந்தேகத்திலே, சரி பாத்ரூம் போயிட்டு முடிவு எடுக்கலான்ட்டு ஹீரோயின் பாத்ரூம்குள்ளே போகிறான். பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கும் பாத்ரூம் ஓடுது, அவரும் போய் கதவு தட்டுறாரு. ஏய் வெள்ளவாடி அப்படிங்கிறாரு. அது ஹீரோயின் சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தான் என்ன, ஏன் அவசரம், என்ன அவசரம் சொல்லு கண்ணேங்கிறாரு. அதுக்கு ஹீரோ எமோஷனல் ஆகுறாரு, ஹேய் என்னடி சொன்னேன், கதவு திறக்கிறே அப்போ உடச்சிட்டு உள்ளே வரட்டா அப்படிங்கிறாரு. உடனே ஹீரோயின் அந்த நேரத்தில் முடிவு பண்ணுறாங்க, கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் ஒரு ஆயிருக்கிற இடத்த கூட இவன் கலவரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், இவன் கூட இனிமேல் வாழ முடியாதரா சாமின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம்லேயே சூசைட் பண்ணி செத்துறா ஹீரோயின். இது தெரியாத அந்த ஹீரோ வெள்ளவாடின்னு தட்டிகிட்டு இருக்காரு. 6 மாதமாக தட்டினாரு, 1 வருஷம் தட்டினாரு, அது 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. அந்த ஹீரோயினும் அந்த கதை விட்டு வெளில வந்ததாக இல்லை, இந்த ஹீரோவும் வேறு பாத்ரூமில் போய் ஆயிருந்ததாகவும் இல்லை.
இப்படியே போயிட்டு இருந்தது. இதுதான் கதையோட ஃபினிஷிங். இந்த படத்தோட கதை பேர் வந்து வைதேகி காத்திருந்தால்னு வைக்கலாம், ஆனால் ஆல்ரெடி அது ஒரு படத்தில் வச்சுட்டாங்க, அதனால நம்ம வயிற்று வழியினால் காத்திருந்தான்னு வைக்கலாம். இதில் ஒரு கிளே அப்படியே கடைசியாக ஃபினிஷிங்கில் ஓடிட்டு இருக்கும் போதே கடைசியாக ஒரு சாங் வைக்கிறோம் பேக்ரவுண்டில், காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. அப்போ ஆடியன்ஸ்லாம் கண்ணை கலங்கி வெளில வராங்க. இதுதாங்க கதை. பிடிச்சிருந்தா புரட்டிசன் வந்து பணம் போடுங்க, இல்லைனா பார்த்துக்கலாம், நீங்கள் உங்கள் காசு வீணாக போவாது நண்பர்களே.